योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வதை தவிர நாம் வேற என்ன செய்ய முடியும்? ஒரு மணி நேரம் அவருடைய நாமத்தை புஷ்பங்களாக, அவர் நாமத்தை பாடி புஷ்பங்களாக சொரிந்தோம் அவருடைய திருப்பாதத்தில். செய்வித்தவர் அவர், இல்லையென்றால் நாம் வேறு எதையோ செய்து கொண்டிருப்போம். அதற்கு நூறு காரணங்களை விளக்கி கூறுவோம். செயல்களுக்கு பதில் விளக்கமே வாழ்க்கையாக ஆகிவிடுகிறதல்லோ. இன்றைக்கு ஒரு விஷயம் படித்துக் கொண்டிருந்தேன், எப்படி திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் அவரிடம் மிகவும் பக்தியோடு இருந்தார். அவரை அவர் அங்கு வந்த பொழுது அவரை அழைத்து வீட்டில் விருந்துண்ண செய்வதற்காக தன்னுடைய மகனை அழைத்து வாழை இலை கொண்டு வர செல்லும் பொழுது ஒரு பாம்பு தீண்டி அவன் இறந்து விட்டான். அப்பொழுது திருநாவுக்கரசர் அவர்கள் தன்னுடைய தப்போ பலத்தினால், ஞான திருஷ்டியினால் நடந்ததை அறிந்து கொண்டு எந்த பாம்பு கடித்ததோ அந்த பாம்பையே திரும்ப வரவழைத்து அந்த விஷத்தை உறிஞ்சு செய்து அவருக்கு உயிர் கொடுத்தார். அப்பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்தது. பல வருடங்களுக்கு முன்னால் திரு அப்பனையங்கார் அவர்கள் சொன்னது, ஒரு குடும்பத்தை பற்றி சொன்னார். அவருடைய நண்பர் ஒருவர் 40 வருடங்கள் ஆகியும் திருமணம் நடக்காமலேயே இருந்தது. அவருடைய அண்ணாருக்கும் நடக்கவில்லை,
இவருக்கும் நடக்கவில்லை. 40 வயதுக்கு மேலாகவே ஆகிவிட்டது. 2 வருடங்கள் 3 வருடங்கள் கூடவே ஆகிவிட்டன. அதன் பிறகு இவர் திரு ஞானானந்த சுவாமி அவர்களிடம் அவரை அழைத்துச் சென்றார். ஏனென்றால் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். பல வருடங்கள் ஆகிவிட்டன. இவர்தான் அவரை கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கு சென்றவர் தன்னுடைய விருப்பத்தை, அதில் தவறேதும் இல்லை, நமக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அதை சொல்லிவிட மகாத்மாக்களிடம் நாம் எப்பொழுதும் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். 3 பேர் சொல்வார்கள், ஒரு ஆசிரியரிடம் மாணாக்கன் எதையும் மறைக்கக்கூடாது, ஒரு டாக்டரிடம் ஒரு நோயாளி எதையும் மறைக்கக்கூடாது, அதே போல் ஒரு மகாத்மாவிடம். ஆனால் மகாத்மாவிற்கு நாம் மறைத்தாலும் தெரிந்துவிடும். இவர் சென்று எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக அவரை பார்த்தவுடனே இவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் வந்ததோ, நான் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு என்னுடைய பணத்தை எல்லாம் தபோவனத்துக்கு கொடுத்து இங்கேயே சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆனால் சுவாமி ஞானானந்தர் அவர்களுக்காக தெரியாது இவருடைய மனதில் எண்ணெய் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, உலகம் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு போக்கில் இன்று பேசுகிறார். ஞானானந்த சுவாமியை பார்த்தவுடன் அவருக்கு இதை பற்றி கேட்பதற்கு வெட்கமாக இருந்ததோ என்னவோ, ஆனால் ஞானானந்த சுவாமி அவர்கள் அவரிடம், இந்த உலகத்தில் உழல வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பணத்தை வைத்து இந்த ஆசிரமம் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை, தாங்கள் தங்களுக்கு எது விருப்பமோ அது நடக்கும், தங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்து அனுப்பிவிட்டார். அதன் பிறகு சில வருடங்கள் ஓடிவிட்டது. 45 வயதாகிவிட்டது அவருக்கு. இன்னும் திருமணம் நடக்கவில்லை. உடனே மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தார். அப்பொழுது அப்பன் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு பகவானிடம் வந்து, அப்பொழுது பகவானிடம் நேரடியாக அவர் கேட்டுவிட்டாராம், திரு ஞானானந்த சுவாமி அவர்கள் எனக்கு ஆசீர்வதித்தார், ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லையே, இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று அவர் வெளிப்படையாக கேட்டவுடன் பகவான் புன்னகைத்து கொண்டே ஒரு பழத்தை அவர் கையில் போட்டு திருமணம் நடக்கும் என்று ஆசீர்வதித்தார். சில மாதங்களிலேயே அவருக்கு திருமணம் நடந்தது. அவர் இதையே வெளிப்படையாக திரு ஞானானந்த சுவாமி அவர்களிடம் நேரடியாக கேட்டிருந்தால் அந்த ஆசீர்வாதம் உடனே பலித்திருக்கும். நாம் மகாத்மாக்களுடைய திருவிளையாடல்களை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? எல்லாம் ஊகிக்க மட்டுமே முடியும். இதன் பிறகு அவருக்கு அடுத்து குழந்தை பிறக்க வேண்டுமே என்ற கவலை வந்தவுடன் திரும்பவும் பகவானிடம் வர அவருடைய மனைவியையும் அழைத்து கொண்டு வந்தார். இந்த முறை உடனே பகவான் புன்னகைத்து கொண்டே மஞ்சள், பூச்சரம், பழம் இவற்றையெல்லாம் கையில் எடுத்து அவருடைய மனைவியை பெற்றுக்கொள்ளும்படி சொல்ல அவர் தன்னுடைய மடியில் அதை வாங்கி கொண்டார். உடனே அப்பனையங்கார் அவர்களுக்கு புரிந்துவிட்டது பெண் குழந்தை பிறக்க இருக்கிறது என்று. அதன்படியே அவருக்கு அதன் பிறகு கன்சீவாகி அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்துவிட்டது. அதன் பிறகு மறுபடியும் அவருடைய நண்பருக்கு ஒரு ஆண் வாரிஸ் வேண்டும், பித்திருக்கள் கடன் இருக்கிறது, நாம் அம்ச விருத்திக்காகத்தானே இந்த திருமணம் செய்து கொண்டேன் என்றெல்லாம் சொல்லவே மறுபடியும் அவரை, நீங்களும் உங்கள் மனைவியும் சென்று ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். பகவான் மீண்டும் ஆசீர்வதிக்க அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இதெல்லாம் பெரிய பெரியாரும் சாதாரணமாக நடக்க கிடைக்காது. அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு
பேரருள் கிட்டிய இதை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அவர் கேட்கும் ஒன்றொன்றையும் பகவான் தந்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த சிறுவன் ஒருவனுக்கு ஒரு நாள் ஒரு வெறி நாய் கடித்து விட்டது. அந்த வெறி நாய் கடித்தவுடன் அவனுடைய நேவலை சுற்றி ஒரு 10 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டார்கள். அதன் பிறகு அந்த விஷம் குறைந்து அவன் சரியாக இருக்க வேண்டும், குணமாக இருக்க வேண்டும். ஆனால் என்னவோ காரணம் அந்த விஷம் குறையாமல் வியாதி முற்றி அவனுக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பித்து விட்டது, வலிப்பு நோய் வர ஆரம்பித்து விட்டது. டாக்டர்கள் எல்லாரும் சந்தேகமாய் சொல்லிவிட்டார்கள், பிழைப்பது கடினம் என்பது போல் சொல்லிவிட்டார்கள். பெற்றவளுக்கு எப்படி இருக்கும்? அவள் பகவானிடம் அவர்கள் சென்றிருந்த பொழுது பகவான் அவர்களுக்கு ஒரு வரம் தந்திருந்தார்கள். அடிக்கடி உன்னால் இங்கு வர முடியாதம்மா, இந்த படத்தை நீ வைத்துக்கொள், உனக்கு என்ன கோரிக்கை வேண்டுமோ அதை இந்த படத்தின் முன் நின்று நீ சொன்னால் போதும், அப்பா அதை அருளி விடுவார் என்று. ஆகவே இப்பொழுது மனம் பதறி பகவானுடைய படத்தின் முன்பு நின்று கைகூப்பி கதறி அழுது என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி வேண்டினாள். அன்றைக்கு இரவு அவருக்கு கனவில் சுவாமி அவர்கள் வீட்டுக்கு வருவது போல தோன்றியது. வந்தவர் நீ எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா என்று சொன்னாராம். இவர் உடனே ஓடிப்போய் காஃபி போட்டு கொண்டு வரும்பொழுது அங்கே பகவான் இல்லையா, விழித்து விட்டார். அடடா, பகவான் வந்து ஏதோ ஒன்று கேட்டார், அதை கொடுக்க முடியவில்லை, அதற்குள் அவர் சென்று விட்டாரே என்ற ஒரு நினைப்பு, பகவான் வந்து போனது, தன்னுடைய குழந்தை இப்படி இருப்பது எல்லாமாக சேர்ந்து உடனே அவர் சன்னதித்தர் வீட்டிற்கு விரைந்தார். கோமதி என்பது அவருடைய பெயர். அவர் உடனே தன்னுடைய பையனையும் அழைத்து கொண்டு அங்கு சென்றார். அப்பொழுது அப்பண்ணையங்கார் அவர்களும் இருந்தார்கள் போல் எனக்கு அது ஞாபகம் இல்லை, அவர் இருந்தாரா இல்லையா என்று. ஆனால் இதை பற்றி அவர் சொன்னார். அவர்கள் அங்கு சென்றிருந்த பொழுது சாய்பாபா என்ற பகவானுடைய அந்த பைரவர் அங்கு அந்த வராண்டாவில் இருந்தாரா. இந்த பையன் கண்ணனுக்கு பார்த்தவுடன் பயங்கரமாக அலறிவிட்டார். ஒரு நாய் வெறி நாய் கடித்து அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, அதை பார்த்தவுடன் மிகவும் பயந்து அலற ஆரம்பித்து விட்டான். உடனே பகவான் அவனை சமாதானம் செய்து அவர்களை உள்ளே கூட்டி போனார்கள். அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது சிறிது நேரத்தில் பகவான் அவர்களை பார்த்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பைரவர் சாய்பாபா சட்டென்று உள்ளே வந்தாராம். நேராக அந்த பையனிடம் சென்றாராம். அந்த பையன் எப்படி பயந்திருப்பான், எந்த இடத்தில் நாய் கடித்ததோ அந்த இடத்தில் போய் அந்த இடத்தை முகர்ந்து பார்த்து பிறகு மிகவும் சமத்தாக பகவானிடம் வந்து படுத்து கொண்டு விட்டதாம். உடனே கோமதி அவர்களுக்கு தோன்றிவிட்டது, அந்த எந்த ஒரு நாய் கடித்ததினால் அந்த விஷம் பரவி அவனுக்கு இந்த தொல்லை வந்து கொண்டிருக்கிறதோ, பிழைப்பானோ இல்லையோ என்ற ஒரு சந்தேகமே வந்துவிட்டது டாக்டர்களுக்கு. இப்பொழுது பகவான் தன்னுடைய பைரவரை வைத்து அந்த விஷத்தை எடுத்து விட்டார் என்று தோன்றியதான். அதன்படியே அவர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு அவனுக்கு குணமாகி நல்லபடியாக ஆகிவிட்டார். இதை படித்தது எனக்கு இது ஞாபகம் வந்தது. திருநாவுக்கரசர் எப்படி அப்பூதி அடிகளின் மகனை பாம்பு கடித்து தன்னுடைய தபோபலத்தால் அந்த பாம்பையை திரும்ப கொண்டு வந்து அந்த விஷத்தை முறிக்கச் செய்தார் அல்லவா. கிட்டத்தட்ட அதே தானே இங்கு நடந்திருக்கிறது. வெறிநாயனுடைய விஷமானது இறங்காமல் பல தொல்லைகளை கொடுத்து அவருடைய உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும் நேரத்தில்
பகவான் சாய்பாபா என்ற தன்னுடைய நாயை வரவழைத்து உள்ளே வரவழைத்து அவருடைய எண்ணம் இல்லை என்றால் சங்கல்பம் இல்லை என்றால் அந்த நாய் உள்ளே வருமா? அதுவும் நேராக அந்த பையனிடம் சென்று எங்கு கடித்ததோ அந்த இடத்தை முகந்து பார்த்து பிறகு மிகவும் சமத்தாக பகவானுடைய அருகிலே போய் படுத்துக்கொண்டு விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு பிரத்யட்சமாக ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. பகவான் அந்த விஷயத்தை முறியடித்து விட்டார், இனி அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படியே ஆயிற்று. அதே போல் பகவானுடைய வரத்தினால் பிறந்த பெண் குழந்தை மிகவும் படிப்பில் சுட்டியான், முதல் மார்க்கு தான் வாங்குவாளாம். அவளுக்கு 11வது கிளாஸ் படிக்கும் பொழுது கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகி பிறகு மாவுக்கட்டெல்லாம் போட்டு ஒரு வருடமாகியும் சரியாகாமல் கை கோணலாகவே இருந்தது, வலி எடுத்தது, அவளால் பரீட்சையில் சரியாக எழுத முடியவில்லை என்ற ஒரு நிலை. அந்த பெண் சிறுமியே தன்னுடைய பெற்றோரிடம் என்னை பகவானிடம் அழைத்து செல்லுங்கள் என்று தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள். ஏனென்றால் அடுத்த வருடம் 12வது கிளாஸ், அந்த 12வது கிளாஸ் எக்ஸாம் அவளுக்கு ஹிந்தி எக்ஸாமோ ஏதோ எழுத வேண்டியிருந்ததோ, அவளால் இந்த கையை வைத்துக்கொண்டு எழுதுவது மிகவும் சிரமமாக இருந்தது. முதல் வகுப்பில் முதல் எப்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு இடைஞ்சல் வந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்பொழுது பகவான் 94 என்று நினைக்கிறேன் சுதாமாவிற்கு வந்துவிட்டார். ஆசிரமம் வேலை தீவிரமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது இவர்கள் வரிசையாக ஒவ்வொருவராக வரும்பொழுது இவர்களும் அதில் சேர்ந்து கொண்டார்கள். இந்த பெண் பகவானிடம் வரும்பொழுது பகவான் யாரும் எதுவும் சொல்லாமலேயே அந்த பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு விட்டார். அவர் முகத்தில் அப்படி ஒரு வாஞ்சி, அப்படி ஒரு அன்பு. அவர் அந்த கையை பார்த்து தடவி கொடுத்தார். இது ஏன் இப்படி இருக்கிறது, வலி இருக்கிறதா என்று கேட்டார். ஆம் என்று அந்த சிறுமி சொன்னாள். உடனே தன்னுடைய கைகளினால் இரண்டு முறை தடவி கொடுத்து இப்பொழுது எப்படி இருக்கிறது, வலி குறைந்திருக்கிறதா என்று கேட்டாராம். வலி குறைந்திருக்கிறது என்று சொன்னவுடன் மறுபடியும் 2-3 தடவை அந்த இடத்தை தடவி கொடுத்து உனக்கு இது சரியாகிவிடும், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதன்படி அவளுக்கு சரியாகிவிட்டது. அவளால் அதை தொடர்ந்து எக்ஸாம் எழுதி அதிலும் முதல் மாணவியாக வந்துவிட்டாங்க. பெருமக்களுடைய ஆசீர்வாதம் என்பது என்றைக்குமே பொய்க்காது. அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளாவதற்கு நமக்கு ஒரு பக்குவம் தேவை, ஒரு தவம் தேவை. பகவானுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள் அல்லவா. பகவானிடம் இருந்த அந்த சாய்பாபாவிற்கு அப்படி ஒரு மகிமை இருந்திருக்கிறது. அப்பனையங்கார் சொல்கிறார், ஒரு பைராகி வந்து இமயமலையிலிருந்து தான் வந்ததாகவும் உள்ளே சென்று பகவானை மடக்க பார்த்தது பகவானை விட தான் பெரியவர் என்று காட்டிக்கொண்டது என்றெல்லாம் முன்பே ஒரு முறை பார்த்திருக்கிறோம் இந்த கதையை. அதில் ஒரு கட்டத்தில் இந்த பைராகிக்கு மிகவும் கோபம் வந்து காலபைரவரை வழிபட்டு அவர் மூலமாக நம்முடைய பகவானுக்கு ஒரு தீங்கு செய்ய நினைத்தாராம். அவர் அப்படி காலபைரவ மந்திரத்தை சொல்லி வெகு சினத்துடன் அதை சொல்லியிருக்கும் பொழுது திடுமென்று இதே சாய்பாபா நேராக உள்ளே ஓடி வந்தது, பகவான் அருகே நின்று கொண்டது. அப்பொழுது பகவான் தானே சாக்ஷாத் காலபைரவராக காட்சியளித்தாராம். அவருடைய வாகனமாக அந்த பைராகி என் கண்களுக்கு பகவானே காலபைரவராகவும் கூட இருந்த நாய் அந்த வாகன் அவருடைய வாகனம் பைரவராகவும் அவர் கண்களுக்கு தெரிய அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பகவானுடைய பெருமையை உணர்ந்து
மன்னிப்பு கேட்டார் என்று. அப்பனையங்கார் சொல்வார், அவர் அப்பனையங்கார் சொல்லும் கதைகள் எல்லாம் மிகவும் ஆழமாகவும் நாம் அதுவரை கேட்காத பல கோணங்களில் பகவானை நமக்கு எடுத்து தருவதாகவும் இருக்கும். பகவானுடைய பெருமையை ஆக தேவை வரும்பொழுது மட்டுமே மகாத்மாக்கள் தங்களுடைய சக்தியை காட்டுவார்கள். மற்ற நேரங்களில் மிகவும் சாதாரணமாக மிக எளிமையாக இருந்து விடுவார்கள். அவர்கள் அப்படி எளிமையாக இருந்து விடுகிறார்களே என்று யாரேனும் சாதாரணமாக நினைத்து சற்று அகங்கார ஆட்டம் ஆடினார்களேயானால் அதற்குரிய தண்டனையும் அவர்களிடம் கிடைக்கும். பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் ஒரு நெருப்பு, யாரும் இந்த பிச்சைக்காரனோடு விளையாட முடியாது, விளையாடக்கூடாது என்று சொல்வார். நம்மை ஆனால் ஒன்று, இந்த நெருப்பு நம்மை சுட்டுவிட்டாலும் அதிலும் ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த பெருமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களுடைய தீங்கு நம்மை அழித்துவிடும், ஆனால் பகவான் போன்றவர்களுடைய கோபமானது நம்மை திருத்திவிடும். அந்த பைராகி அப்படி திருந்திதான் பிறகு சென்றான். அந்த பெரிய மகிமை வாய்ந்த அந்த பகவான் இன்றைக்கு நம் கண்முன்னே இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய சன்னதியில்தான் நம்முடைய நாம சங்கீர்த்தனம் நடந்தது. பகவான் தங்களுடைய பெருமையினால் தங்களுடைய கருணையினால் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இன்றைய சூழ்நிலையை முற்றிலும் மாற்றி இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து, கிருமியின், அசுர கிருமியின் பிடியிலிருந்து மக்களை விடுவித்து மீண்டும் சகஜநிலைக்கு திருப்ப வேண்டும் என்று தங்களிடம் பலமுறை வேண்டிக்கொண்டே வருகிறோம், வேண்டிக்கொண்டே இருக்கிறோம். தாங்கள் இதற்கு செவிசாய்த்து உடனடியாக மக்களை காப்பாற்ற வேண்டும், அடுத்த அலை, மூன்றாவது அலை என்றெல்லாம் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் ஒருவரால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும், தாங்கள் எல்லாம் அறிந்தவர், தங்களால் முடியாத காரியம் என்றும் கிடையாது. சாய்பாபாவை வெளியே நிற்கும் சாய்பாபாவை உள்ளே வரவழைத்து அந்த வெறிநாய் கடித்த இடத்திலேயே முகர்ந்து பார்க்க வைத்து பிறகு தன்னிடம் அழைத்து சாதுவாக உட்கார வைத்த தங்களுக்கு இந்த ஆட்டம் போடும் கிருமியை முறியடிக்க எவ்வளவு நேரமாகும்? தாங்கள் மக்களுடைய மனதில் உள்ள பயத்தை போக்கி பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பூசிகளில் புகுந்து வேலை செய்து இந்த அசுர கிருமிகளை ஒழிக்க வேண்டும். அதனால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு தேவையான வசதியை தங்கள் கருணை செய்து கொடுத்து அவர்கள் உடல்நலம் தேறி வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இந்த நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை மா வீரர்கள், தபஸ்விகளுக்கு தாங்கள் பெரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் விடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் கருவியாக செயல்பட வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. முன்பே பகவான் சொல்லியிருக்கிறார். ஒருவர் வந்து பகவானிடம் கேட்டாராம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றாராம். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? எப்பொழுதும் இறைவனை ஞாபகத்தில் கொண்டே இருங்கள், இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டார்களாம்.
இறைவனை மறக்கக்கூடாது என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும்? ரிமெம்பர் காட். என்ன செய்யக்கூடாது? டோன்ட் ஃபர்கெட் காட். அதையே திரும்ப. ஆக இறைவனை நான் நினைத்து கொண்டிருப்பதற்காகத்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது, இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, இந்த வாழ்க்கையில் அத்தனை வசதிகளும் கிடைத்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய கைகளில் மட்டுமே கருவியாக நாம் செயல்படுவோம். அவரிடம் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டே இருப்போம். எங்களை முற்றிலும் தூய்மையாக்கி எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய கருணையை மட்டுமே பார்க்கும் அந்த ஒரு நல்ல புத்தியை, ஒரு பெருநிலையை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஜெய் யோகிராம் சரத்குமார். சுரத்